அண்ட சராசரங்களை கிடுகிடுக்க வைத்த நரசிம்மர். அந்த நரசிம்மர் ஒரு வேடனிடம் கட்டுண்ட கதையை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பக்தியால் நம்மால் சாதிக்க முடியாது எதுவும் உண்டா? அண்ட சராசரங்களையும் கிடுகிடுக்க வைத்த நரசிம்மமூர்த்தி இதோ ஒரு வேடனுக்காக கட்டுண்ட கதையை உங்களுக்கு நான் படித்த கதையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதிசங்கரரின் சீடர்களுள் முக்கியமானவர் பத்மபாதர். கங்கை ஆற்றின் ஓரம் ஒரு முறை ஆதிசங்கரர் நின்று கொண்டிருக்கையில் கரையின் அந்த பக்கம் பத்மநாபர் நிற்பதை காண்கிறார். தனது சீடனை உடனே வா என அழைக்கிறார். குருநாதர் அழைக்கிறாரே என்று எதை பற்றியும் கவலைப்படாது அப்படியே ஆற்றின் மீது கால் வைத்து நீர் மேல் நடக்க ஆரம்பித்து விட்டார் பத்மபாதர். என்ன ஆச்சரியம், அவரது குருபக்தி கட்டுப்பட்டு கங்காதேவி அவர் ஒவ்வொரு முறை பாதத்தை எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு தாமரை மலரை தோன்ற செய்தாள். அதன் மீது நடந்து வந்து விட்டார் பத்மபாதர். பிறகுதான் தெரிந்தது தாமரை பூக்கள் மீது நடந்து வந்தது. எல்லாம் குருநாதரின் மகிமை என்று மெய் சிலிர்த்து ஆதிசங்கரின் கால்களில் விழுந்தார். அது முதல்தான் அவருக்கு பத்மபாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. மிக தீவிர நரசிம்ம பக்தரான இவருக்கு எப்படியாவது நரசிம்மரை நேரில் காண வேண்டும் என்று ஆவல் மேலிட்டது. ஆவல் கடைசியில் வைராக்கியமானது. எப்படியாவது நரசிம்மரை நேரில் கண்டுவிட வேண்டும் என முடிவு செய்து காட்டில் அவர் கடும் தவம் செய்கிறார். ஒரு நாள் அவ்வழியே ஒரு வேடன் வந்தான். தண்ணீரோ உணவோ இன்றி பத்மபாதர் பல நாட்களாக அங்கு அமர்ந்திருப்பதை, அதாவது தியானம் செய்வதை அவன் பார்க்கின்றான். சாமி, எதுக்கு இங்கே வந்து கண்ணை பொத்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள்? உனக்கு வீடு வாசல்லாம் இல்லையா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கே என்றான் அந்த வேடன். என்னை தொந்தரவு செய்யாதே, நான் தியானத்தில் இருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, எதுக்காக சாப்பாடு தண்ணி இல்லாமல் கண்ணை மூடிட்டு இங்கேயே உட்காந்துருங்க, அதை சொல்லு என்று அவனுக்குரிய பாணியில் கேட்கிறான். நான் நரசிம்ம பிரபுவை எண்ணி தவம் இருக்கிறேன். நரசிம்மாவா? அப்படின்னா என்ன? வேடன் புரியாது கேட்கிறான். சிங்கமுகம், மனித உடல் கொண்டது அது, உன்னை போன்றவர்களுக்கெல்லாம் அது பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு மிருகத்தை காட்டில் நான் பார்த்ததே கிடையாது. சரி, நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அது என் கண்ணில் படாமலா போயிடும். இன்று சாயங்காலத்திற்குள் அதை பிடிச்சிட்டு வந்துடுறேன் என்றவனை பரிதாபமாக பார்க்கிறார் பத்மபாதர். இவனுக்கு எப்படியா விளங்க வைப்பது என்று எண்ணிக்கொண்டார். வேடனின் எண்ணமெல்லாம் நரசிம்மத்தின் மேல் இருந்தது. அவன் காட்டில் கடுமையாக தேடி அலைந்தான். இதுவரை அவன் நுழையாத அடர்ந்த பகுதிகளெல்லாம் புகுந்து சென்றான். மான் முயல் என்று எத்தனையோ ஓடின. உணவை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை, தாகத்தையும் பொருள்படுத்தவில்லை. பல மணி நேரங்கள் கடந்து மாலையாகிவிட்டது. ஐயோ, அந்த சாமிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிற்றே. வாக்கை காப்பாற்றுதவன் பூமியில் வாழ தகுதியில்லாதவன். என் குலதெய்வமே கந்தா, அந்த மிருகத்தை என் கண் முன்னால் காட்டப்பா என்று உளமுருக வணங்கினான். பயனில்லை, நரசிம்மன் கண்ணில் படவில்லை. இனியும் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று ஒரு உயரமான பாறை ஒன்றில் ஏறி குதித்துவிட உத்தேசித்து உயிர்விட தயாராகிறான். அவனது கடமை உணர்வு அர்ப்பணிப்பு கண்டு அந்த ஸ்ரீமன் நாராயணனே கலங்கிவிட்டார். நரசிம்ம வடிவில் அவன் முன்னால் தோன்றுகிறார். ஆகா, மாட்டிக்கிட்டியா என்று குதூகலமடைந்த அந்த வேடன் அவரை காட்டு கொடிகளெல்லாம் சேர்த்து கட்டி கொண்டு இழுத்து செல்கிறான். இந்த காட்டினுள்ளே வேதாந்திகளும் தபஸ்துவிகளும் கட்டுப்படாத அந்த பரம்பொருள் அந்த வேடனின் கட்டுக்கு பணிந்து நின்றது. நரசிம்மத்தை இழுத்து கொண்டு பத்மபாதர் முன்னால் வந்தான். சாமி, இதோ பாருங்க, இதுதான் நீர் கேட்ட நரசிம்மன். பத்மபாதரின் கண்களுக்கு நரசிம்மர் தெரியவில்லை. வேடனின் கையிலிருந்த காட்டு கொடிகள் மட்டும் அந்தரத்தில் சுற்றி கொண்டு நிற்பதுதான் தெரிந்தது. அடே பைத்தியமே, அவன் என் அரிய தவத்திற்கே வரமறைக்கிறான்.
உன்னிடமா சிக்குவான்? வெறும் கொடிகளை காட்டி நரசிம்மன் என்கிறாயா என்றபடி ஏளனமாய் சிரிக்கிறார். இல்லை சாமி, இதோ இந்த கட்டில் இருக்குது, அது நல்லா பாருங்க, வேடன் கூறுகிறான். அப்போது ஒரு அசரீரி கேட்டது, பத்மபாதா, வேடன் என்னை அடைந்தே தீர வேண்டுமென ஒரே குறியுடன் அலைந்தான். என்னை காணாமல் உயிரையும் விட துணிந்தான். நீயோ அலைவாயும் மனதுடன் நான் வருவேனோ மாட்டேனோ என்ற சந்தேகத்துடன் தவமிருந்தாய், தவிர ஆணவமும் கொண்டாய். உன் கண்ணுக்கு எப்படி தெரிவேன் என்று கூறியபடி மறைந்து விட்டார் அந்த நரசிம்மர் பகவான். ஒரு வேடனின் பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மன் தனக்கு காட்சியளிக்காமல் போனது பற்றி பத்மபாதர் வெட்கி தலை குனிந்தார். அந்த வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆதிசங்கரின் வரலாற்றில் நடைபெற்ற உண்மை சம்பவம் இது. நமஸ்தே நரசிம்மாயா, நமஸ்தே நரசிம்மாயா. வணக்கம். இது போன்ற அருமையான தகவலை பெற ஸ்லோ பாய்சன் யூடியூப் சேனலில் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.